Hi friends, welcome to our K2K Food and Travel channel. In the video, we will see Maharashtra series in Rayreshwar to Pune journey. Episode 1 is the link in the description. தூம் டேம் வழியாக வாய் போயிட்டு அங்கேருந்து பூனே போக போகிறோம். நியர்லி 120 கிலோமீட்டர்ஸ் ரைடு போக போகிறோம். காலையில் நம்ம வரும்போது இருந்த ஃபாக் எல்லாம் கிளியர் ஆகி இப்போ சூப்பரான வியூஸ் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஃபோர்ட்டு, அந்த கிளியரான ஸ்கை, டேமோட வியூ எல்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஜம்பாலிங்கிற ஒரு வில்லேஜுக்கு தான் போக போகிறோம். வாங்க அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம். மேலே பார்க்குற ஃபோர்ட்டு தான் வந்து கெஞ்சல் காட் ஃபோர்ட்டு. இது வந்து ராயரேஸ்வரிலேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் மலையில் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அது கீழே தான் போயிட்டுருக்கோம். இது சிவாஜி மகாராஜாவோட ஃபோட்டோ தான். இப்போ இங்கேருந்து பார்த்தாலும் தூம் டேமோட வியூ நமக்கு தெரியுது. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது தூம் டேமோட ஒரு சைடு வியூ தான். இது வந்து ஒரு யூ ஷேப்பில் இருக்கும் இந்த தூம் டேம் கம்ப்ளீட்டாக. நம்மளோட ஜேர்னி வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இந்த தூம் டேமோட ஒட்டியே ட்ராவல் பண்ண போகிறோம். மான்சூன் சீசன்லலாம் இந்த காட் செக்ஷனில் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வண்டி ஓட்டணும். ஏன்னா ரோட்டில் வந்து சின்ன சின்ன கல்லுகளாக இருக்குதா. ஸோ நம்ம பிரேக்கிங் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். நிறைய டேர்னிங்ஸ் எல்லாம் வர்றதுனால வண்டி ஸ்கிட் ஆகும். ஸ்லோவாக தான் வண்டியை டிரைவ் பண்ணணும். ஆவலுடன் பார்க்கணும்னு வந்த அந்த ஜம்பாலிங்கிற ஒரு வில்லேஜுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து ரோடு இல்லை. இந்த வில்லேஜுக்குள்ளார நாங்கள் விசாரிச்சுட்டு போகும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டிராவலர் வந்து எனக்கு கைட் பண்ணார் அந்த லேக்குக்கு. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த வியூ வந்து ராயரேஸ்வரிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு அக்ரிகல்ச்சரல் அந்த லேண்டு வந்துட்டு நல்லா ரெட் கலர்லேயும், ஒரு லேக்கு, அதுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மலைகள் இருக்கிற மாதிரியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்த யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்காக தான் இந்த இடத்த பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் இந்த லேக்குக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் எனக்கு கைட் பண்ணுறதுக்காக ஒரு தாத்தா வந்துட்டு இந்த லேக்குக்கு மேலே நட சூப்பராக இருக்கும், எந்த ஒரு பயமும் வேண்டாம், சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அந்த இடத்துல நாங்கள் போயிருந்தோம். தண்ணி வழிஞ்சு கீழே வர்ற இடம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக சீனிக்காக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் இந்த இடம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இந்த லேக்கிலேருந்து போகிற தண்ணி வந்து தூம் டேமோட பேக் வாட்டரில் ஜாயின்ட் ஆகுது. இந்த தண்ணி பாருங்கள், கிறிஸ்டல் கிளியராக, ஃபில்டர் பண்ணாமையே குடிக்கலாம். இந்த ஏரியாவில் நிறைய மஞ்சள் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதோட நெல்லுக்குண்டான ப்ரிப்பரேஷனும் போயிட்டுருக்குது. இங்கே இருக்கிறவங்க இன்னும் மாடு வச்சு தான் ஏர் உழுகிறாங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜம்பாலியிலிருந்து கிளம்பி வாய் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். ஆல்ரெடி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இன்றைக்கி எங்கள் லஞ்ச் எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் தான். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான மகாராஷ்டிரன் ஹோம்மேடு ஃபுட்டு தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். நான் இந்த ட்ராவலில் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாக தூம் டேமோட ஒட்டியே தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். இதுதான் அந்த தூம் டேமோட சென்டர் வியூ. இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மலை மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா
மகாபலேஸ்வர் போக முடியும். இந்த டேம் ஒட்டியே தான் நிறைய தமிழ் படம் இந்தி படமெல்லாம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த சிவாஜி படத்தில் அந்த பல்லேலக்கா சாங் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி விஸ்வாசம் ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ் இங்கே எடுத்திருக்காங்க. ஒரு அருமையான ஷூட்டிங் லொக்கேஷன் தான் இங்கே. இப்போ நாங்கள் ஃப்ரெண்டோட வில்லேஜுக்கு வந்துட்டோம். தூம் டேம்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான சின்ன கிராமம். இந்த ஜன்னலிருந்து பார்க்குற இந்த அழகான வியூவை தான் இவங்க டெய்லியும் பார்த்துட்ருக்குறாங்க. அம்மா நம்மளுக்காக சுட சுட சோள மாவில் ரொட்டி பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து உருட்டு கட்டையே யூஸ் பண்ணலை, ஃபுல்லாக கையிலேயே தான் அந்த ரொட்டியோட ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஆயிலே யூஸ் பண்ணலை, தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அம்மாக்களுக்கே உரிய கைப்பக்குவத்தோடு சூப்பராக பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ஆட் ஃபிலிமில் வர்ற மாதிரி சப்பாத்தியை பூரி மாதிரி சுட்டுட்ருக்குறாங்க. அழகாக இருந்துச்சு. நம்மளோட லஞ்சும் ரெடியாச்சு. தால் ஃப்ரையோட வடின்னு ஒரு ஐட்டம் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஊரில் அந்த ஆனியன் பக்கோடா மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ரைஸும் இருந்துச்சு. ஒரு அருமையான ஒரு மகாராஷ்டிரன் தாலியை தான் நம்ம இன்றைக்கி நம்ம சாப்பிட்டோம். இந்த மாதிரி ஒரு அருமையான லஞ்சுக்கு அப்புறம் வெளியில் இந்த காத்தோட்டமாக உட்காரும்போது நம்மளுக்கே தெரியாமல் ஒரு தூக்கம் வருது. அந்த தூக்கத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு எந்திரிச்சா நம்மளுக்கு ஒரு அருமையான பிளாக் டீ வித் லெமன் கிராஸோட சுகர் தூக்கலாக ஒரு டீ, அதையும் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு ரெடியானோம். நான் போகும்போது அம்மா எனக்காக பார்சலாக கடி தந்தாங்க, சாரி கடி இல்லை வடி தந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு இந்த ஜேர்னியை நாங்கள் கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம இப்போ வாய் ரோட்டில் தான் போயிட்டுருக்குறோம். இன்னும் 1 ஹவர் இருக்குது. இப்போ நம்ம அந்த மகாபலேஸ்வர் மலைக்கு கீழே இருக்கிற ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். டேம் ஒட்டியே நிறைய ரெசார்ட்ஸ் இங்கே கட்டியிருக்காங்க. ஸோ அருமையான ஒரு வியூ பாயிண்டோடு நம்ம ஸ்டே பண்ணலாம். வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ண முடியும். இங்கேயும் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பூனே போகிறதுக்கு முன்னாடி மழை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலையிலேருந்து இந்த தூம் டேமில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதோட கூகுள் மேப்போட வியூ பாருங்கள், யூ ஷேப்பில் இருக்குது. நம்ம வாய் ரீச் ஆனதும் மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாய் வந்து ஒரு கமர்ஷியல் ஜங்ஷன் தான். இங்கேருந்து தான் பூனே, சத்தாரா, மகாபலேஸ்வருக்கு வந்து ரோடுகள் வந்து பிரியும். இந்த ரோட்டோரத்தில் போகும்போது நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து இந்த மஞ்சள், அரிசி, இன்னும் நிறையா மசாலா ஐட்டம் வந்துட்டு சூப்பராகவும் கிடைக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். மலைக்கு ஒதுங்குற மாதிரி வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே கொஞ்சம் 2-3 பேக்கெட் எல்லாம் வாங்கியாச்சு. நமக்கு வீட்டுக்கு தேவையானது அதையும் எடுத்துகிட்டு தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கேருந்து பூனே ரீச் ஆக 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குது.
இந்த இடத்துல சீஸ்னல் ஃப்ரூட்டான ஸ்ட்ராபெரியும் இங்கே நிறைய ஃபார்மிங்கெல்லாம் பண்ணுவாங்க. அதுலேருந்து பண்ணுற அந்த ஜூஸு, சாக்லேட்டு அதெல்லாமே இங்கே ரொம்ப ஃபேமஸு. ஸோ அதோடய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இங்கே இருக்குது மேப்ரோன்னு சொல்லிட்டு. இங்கே அதோட அவுட்லெட் இருக்கிறதுனால எல்லோரும் இங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. நம்ம வாய் ரோட்லேருந்து வந்து லெஃப்ட் எடுத்து பெங்களூர் புனே பைபாஸில் போயிட்டுருக்குறோம். இதுதான் ஃபஸ்ட்டு டனலு, இது ஒன் வே தான். இதுக்கு ஆப்போசிட்டில் வரணுன்னா நீங்கள் ஒரு மலை ஏறி தான் வரணும். இதுக்கப்புறம் ஒரு சின்ன கிரேடியண்ட்டு மாதிரி இருக்கும், டவுன் கிரேடியண்ட்டு, கொஞ்சம் டேஞ்சரஸான கர்வ் தான். கிளைமேட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். முன்னாடி அப்படியே மேகம் மூட்டமாக தான் போயிட்டுருக்குது, பூனேயில் கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கிற மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. இன்னும் 1 ஹவர் இருக்குது பூனே ரீச் ஆக. பெட்ரோல் விற்கிற விலைக்கு நம்ம கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் நம்ம டிரைவ் பண்ணணும். 75-80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்குது வண்டி. இதை நம்ம கேட்டுக்கே ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனலோட செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கமெண்ட் பண்ணுறதோட விடாமல் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேட்டுக்க சேனலில் நீங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ தூரம் எனக்கு நிறைய எனர்ஜி வரும். நான் புது புது ட்ராவல் வீடியோ நம்ம போடுவோம், புது புது ஃபுட்டை நம்ம காமிக்கலாம். நம்ம காலையிலேருந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில் சன்லைட்டு நம்மளுக்கு வரவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஃப்ரேம்கே வருது. ஏன்னா ராயரேஸ்வர் காலையில் ஏர்லி மார்னிங் போகும்போது ஃபுல்லாக ஃபாகியாக தான் இருந்துச்சு, அதனால் நம்மளுக்கு சன்லைட்டெல்லாம் ஒன்றுமே பார்க்கவே முடியல. மதியானமும் கிளைமேட் சூப்பராக இருந்தனால அந்த ஒரு ஃபீலே இல்லை. பட் இப்போ நம்ம கரெக்டாக அந்த சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால சூப்பராக இருக்குது, நல்லா அப்படி சுழின்னு அடிக்குது. மகாராஷ்டிராவில் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் சாட்டர்டே சண்டே வந்துட்டு லாக்டவுன் மாதிரி தான் இருக்குது. புனே என்ட்ரி டோல்கேட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு. எல்லா ஆஃபீஸ் எல்லாம் விட்டுட்டு எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இனி கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸும் போட போகிறோம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
டைம் இப்போ 6:45 ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான சன்செட்டு தான் பார்த்துட்ருக்குறோம். பூனே மும்பை பைபாஸில் தான் இப்போ போயிட்டுருக்குறோம். மும்பை போகணுன்னா இங்கேருந்து 140 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணணும். ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ஹைவேலேருந்து சிட்டி லிங்க் ரோடு ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரெண்டோட வீடு இங்கேருந்து 10 கிலோமீட்டர்ஸ். ஸோ அவர் எங்கிட்டருந்து பாய் சொல்லிவிட்டு அவர் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாரு. ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ ஸ்டே கனெக்டட். எல்லோருமே சேஃபாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கே2கே ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனல்.